ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தியன் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசி கால புருஷனுக்கு 11வது ராசி. இதை பொறுத்தவரையிலையும் அவிட்டம் 3-4 சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் டிசம்பர் 15 தேதி வரைக்கும் மகரத்திலையும் பிறகு ராசியில் 15 தேதிக்கு பிறகு கும்பராசிக்கு பிரவேசமாகிறார். ராசிநாதன் ராசியில் வந்து அமர்வது மிக சிறப்பு. 2 இடத்தில் ராகு இருக்கிறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார். 3 இடம் குரு, முக்கால் சுபம்னு சொல்லுவாங்க, பட் குரு பார்வை கோடி நன்மை. 7 வீட்டை குரு பார்க்கிறார், சூப்பர். 9 வீட்டை குரு பார்க்கிறார், அதை விட அருமை. அடுத்தது 11 வீட்டை பார்க்கிறார். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 10 வீட்டு அதிபதி செவ்வாய் 10 ஆட்சி இடத்தில் இருக்கிறார். 9 சுக்கிரன் 10 இடத்தில் இருக்கிறார். அப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் அற்புதமான ஒரு பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. சுமாரான மாதமா இது, சூப்பரான மாதமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். பல நிலைகளில் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அது தொழில் ரீதியாக இருக்கலாம், மற்ற ஆங்கிள்லேயும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ராசிநாதன் 12 இடத்தில் 15 தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவும் ஏற்படும், அசுப செலவும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகிறது இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இடத்து அதிபதி செவ்வாய் சூப்பராக ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். செவ்வாய் ஏற்கனவே பூமி காரகன். அவர் 10 அமர்ந்து 4 வீட்டை பார்க்கிறார். அப்போ தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியம் இருக்கும். 10 10 ஆட்சியில் இருக்காருங்க. ஆட்சியில் இருந்தால் அப்போ நல்ல சம்பாத்தியம் இருந்து தானே ஆகணும். அப்போது நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அப்போ அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது 4 வீட்டை பார்க்கிறார் பூமி காரகன். அப்போ வீடு வாங்க, மன வாங்க, ஃப்ளாட் வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இப்படி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சுப செலவுகள், அப்போ நல்ல சம்பாத்தியம் ஏற்பட போகிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியன் பொறுத்தவரையிலையும் 15 அங்கே தான் இருக்கார். சூரியன் அடுத்த 15 தான் உங்களுக்கு தனுசுக்கு வரார். அப்போது சூரிய முக்கூட்டு கிரகங்கள் அங்கே இருக்குது. சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கிறார், புதன் இருக்கார், அது புதனும் அங்கே தான் இருக்கார். அப்போ 4 கிரகங்கள் இருக்குது. புதன் வக்ரகதியில் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். இதில் 7 இடத்து அதிபதி சூரியன் 10 போய் அமர்வது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்களா வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்லை வேலையில் இருக்கிறாங்க ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னா ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம், அல்லது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மொத்தத்தில் 7 வீட்டை குரு பார்க்கிறது என்று சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை. 7 வீட்டு அதிபதி 10 இருக்கார். அப்போது 7 வீட்டை குரு பார்க்கிறார், 7 வீட்டு அதிபதி 10 இடத்தில் இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. அது 11 இடம் குரு சூரியன் குரு வீட்டில் வந்துடுறார். 15 தேதிக்கு பிறகு அப்போ ரொம்ப அவங்களால் அனுகூலம் ஆதாயம்
நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நிகழக்கூடிய எல்லா பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு நல்லது செய்யுமானா, ராகு ரெண்டில் இருக்கார், 50% நல்லது செய்வார், 50% கெடுதலை பண்ணுவார். நல்லது என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார். நல்ல சம்பாத்தியம், வருமானம், குடும்பத்தை, குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், இருக்கிற இடத்துக்கு விருத்தி பண்ணுவார். அப்போ குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் பேசுவதில் எச்சரிக்கையாக பேசுனா தான் மைனஸ். குடும்பத்தில் சண்டை சச்சரவை வர வச்சிருவார். இல்லை நண்பர்கள்கிட்டேயும் விருந்தினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய நண்பர்கள் விருந்தினர்கள்கிட்டேயும் இங்கே எச்சரிக்கையாக பேசுகிறாங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மூணாம் இடத்துல குரு இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அது மட்டும் இல்லைங்க, எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரும். இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட, அது விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணி இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைகளுக்கு 10 to 11 இருப்பாங்க. இந்த காலகட்டம் விளையாட்டில் 10, No. 1, No. 2 வரக்கூடிய ஒரு காலகட்டம், சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, செவ்வாயனுடைய வீடாக இருக்கிறதால இந்த ரியல் எஸ்டேட்டு புரோக்கரேஜ் இவங்களுக்கெல்லாம், இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இது இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது, விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 4 இடத்து அதிபதி சுக்கிரன் 10 அமர்ந்திருக்கிறார். 4-9, 10 அமர்ந்து 4 பார்க்குறார். அப்போது நீங்கள் வீட்டை வந்து அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, வீட்டை டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை, வீட்டை உள்ள அலங்காரம், இன்டீரியர் டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை, அல்லது பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி சுக்கிரன் வந்து அதை செய்வார். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கி தருவார். அல்லது கார், ரொம்ப நாள் கனவு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க, கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 இடம் அப்படின்னாக்கா, இந்த ஒப்பனை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஒப்பனை கலைஞர்கள், பியூட்டிஷியன்ஸ், அழகு நிலையங்கள், இவங்களுக்கெல்லாம் ஆர்ட்டு வரைவாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். அஞ்சிக்குடைய புத பகவானும் உங்களுக்கு 10 இடத்துல தான் இருக்கார். அப்போது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இந்த 6 இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறார். முதல் 15 நாள் தான் பார்ப்பார், அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியாது, கும்பம் போயிடுறார். இப்போ முதல் 15 நாள் கொஞ்சம் விரோதத்தன்மை, அதாவது யார் நண்பர் யார் எதிரின்னு தெரியாது, விரோதிகளால் தொல்லை ஏற்படும், பிரச்சனைகள் வரும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். உங்கள் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்த 15 நாள் அதுவே உங்களுக்கு நம்ம சொன்னது பாசிட்டிவாக மாறிடும். ஏன்னா சனி பார்க்க மாட்டார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய காலகட்டம், 7 இடத்தை பார்க்குறார். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். ஒத்துருக்கு ஒத்துற அன்னோன்யம் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா 7 இடம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 8 இடத்துல கேது இருக்கார். சில தர்ம சங்கடங்கள் ஏற்படும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் ஏற்படும், ஒரு சில பொருள்கள் திருடப்படலாம், களவாடப்படலாம், இல்லை தொலைந்து போகலாம். அதுதான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் உடைமைகளை சரியாக எடுத்து செல்லுங்கள். மற்றபடி
வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டமிருந்து ஆன்மீக பயணம் தீர்த்த யாத்திரை செல்வார்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். பத்தாம் இடத்தை பற்றி நம்ம பேசிட்டோம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. பத்தாம் இடம் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலம். ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இந்த மாதம் ஒரு இடம் வாங்குவீங்க, ஒரு இடத்துக்கு உண்டான அடித்தளம் போடுவீங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குது. அதுக்கப்புறம் சூரியன் 11 வந்துடுறாரு. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இப்போது இதை பொறுத்த வரலையும் இந்த ரெண்டில் ராகு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பேச்சை கொண்டு தொழிலாக செயல்படக்கூடியவர்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் கொண்டு போய் தூக்கி உச்சாணியில் கும்பில் உட்கார வச்சிடும். சூப்பராக பேசுகிறாரு, சூப்பராக அவர் வக்கீல் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு உச்சாணி கும்பில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் உங்களை. ஆனால் உங்களுக்கே அந்த பிறப்பு ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொன்னால், அதாவது என்ன சொன்னோன்னா அந்த ராகு வந்து நீங்கள் பிறக்கும்போதே அங்கே தான் இருந்தார், இப்போவும் அங்கே தான் இருக்கிறார் கோச்சார் ரீதியாக அப்படின்னு சொன்னால் அது ஒரு ப்ளஸ்ஸு. ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்ததுனாலும் ப்ளஸ்ஸு தான். இல்லை கோச்சார நிலைகளில் உங்களுக்கு ஜாதக அமைப்பு பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களை தூக்கி பெரிய லெவலில் ரீச் பண்ணி விட்ரும் அந்த ராகு. இல்லை அப்படின்னு சொன்னால் அதே வழக்கறிஞராக இருக்கலாம், அதே ஆசிரியர், அதே ஜோசியராக இருக்கலாம், அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வார்த்தையால் பிரச்சனை வந்து அது வந்து பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும், டிஸ்பியூட் தரும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த 6, 7, 8 டிசம்பர் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு குடும்பத்தினுடைய அமைப்பு நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும், பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம், ராகு 2ஆம் இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார், குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையை தருவார். ஆனால் சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் வாயை வச்சு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவார். சில பேருக்கு அதுவே ஒரு பாசிட்டிவாக மாறும், நெகட்டிவாகவும் மாறும் பாசிட்டிவாகவும் மாறும். அது அந்த உங்களுடைய ஜாதக அமைப்பு பொறுத்து. இப்போது நீங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயே அந்த ராகு இப்போது கோச்சாரத்தில் மீனத்தில் இருக்கார், உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயே அங்கே தான் இருக்குன்னு சொன்னால் அடாடா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள், கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், மணிகண்ணனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.